ஹலோ வணக்கம் வீவர்ஸ், வடுடி அம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளோடையும் சகல சௌபாக்கியமாக வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலுக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி வந்து எல்லாரும் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குற ஒரே விஷயம் என்னென்னா, நான் நிறைய பேர்கிட்ட போனேன், மாந்திரிகம் செய்கிறவங்கக்கிட்டலாம் போனேன், எனக்கு அது கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்க, மை கொடுத்தாங்க, தாய்த்து கொடுத்தாங்க, ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நான் இவ்வளோ பணம் கொடுத்தேன், அவ்வளோ பணம் கொடுத்தேன், ஆனால் எனக்கு வந்து நடக்கவே இல்லை மேடம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட சொல்லும்போது, முதல்ல வந்து வசியத்துக்கு போகும்போது முதல்ல வந்து ஒரு மாந்திரிகர் வந்து அவருடைய டைம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு அவங்களுடைய கிரகம் எப்படி இருக்குது, நட்சத்திரம் எப்படி இருக்குது, அவங்க எந்த டைமில் ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி தேவ பிரசன்னெல்லாம் பார்த்து அப்போது அந்த பொருள் கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை வந்து இழந்த பொருளை நம்ம மீட்க முடியுமா, இழந்த சொத்தை மீட்க முடியுமா, அவங்களுடைய மனைவி வந்து அவங்கக்கிட்ட வந்து சேருவாங்களா, இல்லை குழந்தை பிறக்குமா, அப்படி அவங்க வீட்டில் வேறு என்னென்ன இருக்குது, பிரச்சனை துஷ்டசக்தி இருக்கா, அப்படிலாம் நம்ம எப்படி கெஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, அதை எப்படி யூகிக்கணும்னு பார்க்கும்போது அவங்களுடைய டைம் முதல்ல பார்க்கணும். எப்படி இப்போ வந்து ஒரு இப்போ வந்து நவகிரகம் இருக்குது, 27 நட்சத்திரங்கள் இருக்குது, அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், அவங்களுடைய ராசி நட்சத்திரம் மெயின், அப்படி தெரியாதவங்க அந்த டைமுக்கு ஃபோன் பண்ணுறதை வச்சு நம்ம பிரசனை ஆறிடும் அந்த மாதிரி சொல்கிறது. அந்த மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கு வந்து அந்த வசிய சக்தியும் வசிய மை கொடுக்கும்போது கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும், 110% நான் உறுதி கொடுப்பேன். ரெண்டாவது, உங்களுடைய டைம் சரியாக இருக்கணும் அன்றைக்கி. இப்போ நம்ம வந்து இப்போ நவகிரகத்தை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நவகிரகன்னு பார்க்கும்போது சூரியனை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து சூரியன், இப்போ இப்போ வந்து நீங்கள் என்னை வசியம் பண்ணி தர சொல்கிறீங்க, இப்போ உங்கள் மனைவியோ உங்கள் கணவனையோ இல்லை உங்கள் லவர்ஸையோ இல்லை இழந்த பொருளோ இல்லை பிஸ்னஸ் டல்லோ இல்லை குழந்தை பிறக்கலையோ அப்படின்னு நீங்கள் இப்போ என்னை காண்டாக்ட் பண்ணும்போது, நான் முதல்ல என்ன பார்ப்பேன்னா, உங்களுடைய ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, நீங்கள் சேர முடியுமா சேர முடியாதா அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நான் ராசியை பார்ப்பேன், நட்சத்திரத்தை பார்ப்பேன். அப்போ வந்து ராசியை பார்க்கும்போது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சூரியனை எடுத்துக்கலாம். சூரிய பகவானை நம்ம எடுக்கும் போகும்போது சூரியனுக்கு உகந்த தானியம் கோதுமை, அப்புறம் வந்து சிகப்பு துணி எடுத்திருக்கேன் நான். இது வந்து ஒரு பிளவுஸ் பீட்டு எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து இது எப்படி, இப்போ சூரியன் வந்து பரிகாரம் பண்ணால் இவங்க வசியம் ஆயிடுவாங்க, சூரியன் வந்து சரியில்லை, இவங்களுடைய ராசியத்தில் வந்து சூரிய பகவான் வந்து நல்லா இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், அப்போ வந்து சூரியனை வந்து நம்ம வந்து நல்ல சக்தியாக நல்லதாக மாற்றிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து சூரியனுக்கு உகந்த பரிகாரம்லாம் நம்ம பண்ணணும். அதே மாதிரி செவ்வாய் பகவான் நல்லா இல்லை நம்மளுடைய ஜாதகத்தில் அப்படின்னா செவ்வாய் பகவானுடைய பரிகாரம் பண்ணணும். அப்போ தான் அந்த வசிய சக்திக்கு 110% வந்து உங்களுக்கு கரெக்டாக அது வசியமாகி சக்ஸஸ் கொடுக்கும். இப்போ சூரியன் சரியில்லை, செவ்வாய் சரியில்லை, இப்போ நவகிரகங்கள் இதெல்லாம் சரியில்லாத, அந்த கோள்கள்லாம் சரியில்லாத பட்சத்தில் அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த ராசிக்கு உண்டான அந்த பரிகாரத்தை நம்ம பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சூரியனுக்கு எப்படி பரிகாரம் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ சூரியன் இருக்காரு, சூரியனுக்கு கோதுமை எடுத்திருக்கேன், சிகப்பு துணி எடுத்திருக்கேன். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ பாருங்கள், சும்மா இது உதாரணத்துக்கு போட்டிருக்கேன் நான். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நீங்கள் வந்து இது கிழக்கு, உதாரணத்துக்கு இப்போ வந்து அஷ்டதிக் பாலகர்களில் நீங்கள் வந்து முதல்ல வந்து உச்சாடனம் பண்ணணும், மேற்கு வடக்கு. இப்போ வந்து 4 திசை கொடுத்துருக்கேன், இந்த எண்கள்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் முதல்ல இப்போ வந்து நீங்கள் வந்து சூரியனை பரிகாரம் பண்ணி அவரை வந்து நம்ம ஜாதகத்தில் அவருக்கு பரிகாரம் பண்ண போகிறோம். எப்படி பரிகாரம் பண்ண போகிறோம் அப்படின்னும்போது அஷ்டதிக் பாலகர்களில் நீங்கள் வந்து சரி பண்ணி வச்சுக்கணும். அப்போ இப்போ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு உதாரணத்துக்கு இந்த நம்பர் கொடுத்துருக்கேன், இப்போ கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு கொடுத்துருக்கேன். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நடுவில் இருக்கிறது வந்து உங்கள் குல தெய்வத்தை வேண்டிக்கோங்க, இல்லை பார்வதி பரமசிவன் பிடிக்கணும் வேண்டிக்கோங்க, லக்ஷ்மி நாராயணனை வேண்டிக்கோங்க, யார் பிடிக்குமோ உங்களுடைய இவங்களை வந்து தியானம் பண்ணி இந்த 1 நம்பர் போட்டிருக்க பாருங்க, அதில் வந்து நீங்கள் அவங்கள நிறுத்திக்கோங்க. அப்புறம் வந்து கிழக்கு திசை 2 நம்பர், 2 நம்பரில் யார் இருக்கா, இந்திரன் இருக்கார். அப்போ வந்து ஓம் இந்திர தேவாய நமகா அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து தென்கிழக்கு திசை அக்னி தேவர், தென்கிழக்கு திசை எது, 3 நம்பர், 3 நம்பர் வந்து ஓம் அக்னியே நமகா. அப்புறம் வந்து 4 நம்பர்,
நாலாம் நம்பர் வந்து தெற்கு, தெற்கு போட்டிருக்கேன் பாருங்க. ஓம் தர்மராஜாய நமஹா. அப்புறம் அஞ்சாம் நம்பர் போட்டிருக்கேன், அஞ்சாம் நம்பர் வந்து தென்மேற்கு, அங்கே வந்து நிருதி பகவான் இருக்கார், அப்போ வந்து நிருதி பகவானே நமஹா. அப்புறம் வந்து மேற்கு, மேற்கு வந்து வருண பகவான் இருக்கார், இந்த ஆறாம் எண். அப்போ அந்த ஆறாம் எண்ணுக்கு வந்து ஓம் வருண பகவானே நமஹா. அப்புறம் ஏழு போட்டிருக்கேன், வடமேற்கு. வடமேற்கில் யார் இருக்கா? வாயு பகவான். அப்புறம் வந்து வடக்கு, வடக்கில் குபேரர் இருக்கார். அப்புறம் வந்து ஒன்பதாவது திசையில் வந்து யார் இருக்கார்? ஈசான்ய மூலம் நம்ம சொல்வோம். அப்போ ஈசான்ய பகவான் இங்கே இருக்கார். அப்போ வந்து நீங்கள் வந்து சூரியன் நம்ம ஜாதகத்தில் நல்ல ஆட்சி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இப்போ அஷ்டதிக் பாலர்களில் நம்ம வந்து ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணிக்கணும். பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு சூரிய ஓரை, சூரிய வர என்னைக்கு வரும், சூரிய வர வந்து சண்டே 6 to 7 ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி சிகப்பு பட்டோ இல்லை உங்களுக்கு சக்திக்கு ஏற்ற இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் கோதுமையை பரப்பி வச்சுக்கோங்க. பரப்பி வச்சுட்டு இந்த பாருங்க, இந்த மாதிரி ஸ்கொயர் போட்டுக்கோங்க, நடுவில் சர்க்கிள் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த கலசத்தை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது ஃபுல்லாக கோதுமை வச்சுருங்க. கரெக்டாக கோதுமை வந்து ஒரு 3 கிலோவோ 5 கிலோவோ நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் வந்து ஐயருக்கு தானம் பண்ண போகிறீங்க. சூரியன் வந்து உங்களுக்கு நல்லதாக ஆகிறதுக்காக பரிகாரம், சூரியனார் பரிகாரம் நீங்கள் பண்ண போகிறீங்க. அப்போ வந்து இந்த இது ஃபுல்லாக இந்த பித்தளை சொம்பு ஃபுல்லாக நீங்கள் வந்து கோதுமை வந்து ஃபுல்லாக நிரப்பி வச்சுக்கோங்க. 3 கிலோ இல்லை 5 கிலோ எடுத்துக்கோங்க. இப்போ சூரியன் ஆட்சி சரியில்லை அப்படின்னும் போது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தடை, எந்த உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தாலுமே வந்து முதல்ல தடை வரும். ரெண்டாவது உங்களுக்கு வந்து சண்டை வரும். அப்புறம் வந்து அப்பா அம்மா வழியில், தகப்பன் வழியில் வந்து உறவு சரியில்லாத இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் எழுதிட்டே இருப்பீங்க, கிடைக்கவே கிடைக்காது. ரெண்டாவது வந்து மன நிம்மதி இருக்காது. அப்புறம் பித்ரு தோஷங்கள் செஞ்சால் கூட அது நிவர்த்தியே கிட்டாது. இதுக்கெலாம் தான் நம்ம இந்த சூரியனார் பரிகாரம் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கும் போகும்போது அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி கோதுமை எடுத்துக்கணும், நெய் விளக்கு ஏற்றணும். நெய் விளக்கு ஏற்றி அப்போ வந்து இந்த எந்த ராசியில் இதை செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, ஞாயிற்றுக்கிழமை 6 to 7 எந்தெந்த நட்சத்திரம் வரணும்னு பார்த்துக்கோங்க. சிம்ம லக்னம், சிம்ம ராசி, உத்திரம், உத்தராடம், இந்த நட்சத்திரம் வர ஞாயிற்றுக்கிழமையாக நீங்கள் எடுத்து இந்த பரிகாரத்தை ஐயருக்கு வந்து தானம் கொடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த சகப்பு துணியை கொண்டு போய் நவகிரகத்தில் உள்ள சூரிய பகவானுக்கு சாத்திடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த கோதுமையை அரைச்சி பசுமாட்டுக்கு ஏதாவது சப்பாத்தியோ இல்லை யாருக்காவது இது தானம் விநியோகம் பண்ணிவிடுங்க. அன்றைக்கே நீங்கள் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ரெண்டாவது நீங்கள் வந்து சூரியன் கோலம் போடணும். இந்த இப்போ இந்த கோதுமை வைக்க போகிறீங்க பாருங்கள், அதில் வந்து பச்சரிசி மாவால் நீங்கள் சூரியன் கோலம் போடணும். அப்போ வந்து தவறுங்க விவஸ், இப்போ இந்த கூர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கூர் வந்து உங்களை நோக்கி இருக்கணும், அந்த பக்கம் இருக்கக்கூடாது. இந்த இது வந்து மேலே வைக்கும்போது பச்சரிசி மாவால் கோலம் போடணும். அப்போ வந்து பார்த்துக்கோங்க விவஸ், இது வந்து உங்கள் திசையை நோக்கி இருக்கணும். இருந்துட்டு நடுவில் வந்து ஹ்ரீம் பச்சரிசி மாவால் கோலம் போடணும். போட்டுட்டு இதுதான் வந்து சூரியனாருடைய கோலம். சூரியன் பகவானுடைய கோலம் இந்த நடுவில் வந்து ஹ்ரீமன்னு எழுதியிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து நீங்கள் குங்குமத்தால் வந்து பன்னீரில் தொட்டு இதில் அந்த ஹ்ரீம்ன்ற வார்த்தையை மட்டும் வந்து இந்த மோதிர வரலால் எழுதிடுங்க. ஹ்ரீம்ன்றது பச்சரிசி மாவில் போட்டுட்டு இந்த நாலு பக்கம் இந்த சூளம் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள், போட்டுட்டு அப்புறம் வந்து நடுவில் வந்து ஹ்ரீம் வந்து பன்னீரில் நல்ல பியூரான குங்குமத்தை குழச்சி இதில் எழுதிக்கோங்க. அப்புறம் சூரியனுக்கு இப்போ பிடிச்ச மலர் பார்த்தீங்கன்னா சிகப்பு, சிகப்பு கலர் பூவால் இங்கே வச்சு அவரை அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த அர்ச்சனை நெய் தீபம் ஏற்றிக்கோங்க. அப்புறம் வந்து முடிஞ்சால் காராமணி அன்னைக்கு சுண்டல் பண்ணி கொடுத்துருங்க. இந்த மாதிரி செய்யும்போது முதுகு வலி கூட போயிடும். இதெல்லாம் வந்து சூரிய பகவான் நீச்சமாக இருக்கும்போது இதெல்லாம் நடக்கிறது ஜாதகத்தில். அப்போ வந்து இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்போ வந்து சூரியனுடைய மந்திரத்தை நான் சொல்கிறேன் விவர்ஸ். சர்வாய சர்வ பூஜாய தியான சீதாய மகாத்மனி பார்வதி பிராணநாதாய நமஸ்தே ஞானமூர்த்தியே ஓம் சூரிய நாராயணாய நமஹா. இதை வந்து நீங்கள் 8 முறை சொல்லணும். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இதை நீங்கள் தானம் பண்ணுறீங்களா, அப்போ வந்து
விரதம் இருக்கணும், ஆச்சாரமா இருக்கணும், வீட்டெல்லாம் சுத்தி பண்ணி உங்களுக்கு வந்து சூரியன் நீச்சமா இருக்கும்போது அதை சரி பண்ணிக்கிற பரிகாரம் இது. அப்புறம் நான் ஒரு 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 கிழமைக்கு உண்டான பரிகாரத்தெல்லாம் சொல்லலாம். சொல்லும்போது கண்டிப்பாக எது நீச்சமாக இருக்கோ ஜாதகத்தில் இல்லை உங்கள் ராசியில், அப்போது அது கரெக்டாக வரும்போது உங்களுக்கு வசியமும் சீக்கிரமாக ஆகிடும். நான் கொடுக்குற சில பொருள் மூலிகை தாய்த்து இதெல்லாம் கொடுக்கும்போது அதுவும் உங்களுக்கு கரெக்டாக ரெண்டுமே சேர்ந்து வந்துடும். அதனால தான் நான் சொல்கிற டைம் வந்து 3 மாதம் கொடுங்க, நவகிரக பரிகாரம் பண்ணுங்க, பசுமாட்டுக்கு தானம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. இந்த மந்திரத்தை வந்து 8 முறை சொல்லணும். அப்புறம் இன்னொரு மந்திரமும் நான் சொல்கிறேன் விவாஸ். ஓம் அஸ்வத் வஜாய வித்மஹே பாச அஸ்தாய தமிஹி தன்னோ சூரிய பிரசோதயார். இதுவும் வந்து சூரியனுடைய கோலம். இந்த மந்திரம் சூரியன் கோலம் சொல்லணும். இந்த 2 மந்திரமும் உச்சாடனம் பண்ணணும், 8 முறை பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த சூரியனுடைய பரிகாரமாக ஆகும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பிரச்சனை, வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்லபடியாக இருப்பீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் என்னுடைய வீடியோலாம் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம சூரியனை பார்த்தோம் விவாஸ். அப்புறம் வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு சோமவார பரிகாரம் எப்படி பண்ணுறது, சந்திர பகவானுடையது அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன். இவங்களெல்லாம் வந்து நம்ம வசியம் பண்ணி வச்சாலே நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து வசியம் ஜெயிக்கும், நம்ம நினச்சதை சாதிக்கலாம். இதை மட்டும் நீங்கள் நம்புங்க விவாஸ். ரொம்ப நன்றி.